பொதுவாகவே நம்ம லோகேஷுடைய சிறப்பே அவருடைய படத்தில் கெஸ்ட் ரோல் கதாபாத்திரத்தில் முன்னணி நடிகர்களை யாரையாவது கூப்பிட்டு நடிக்க வச்ச ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பது தான் இவருடைய மிகப்பெரிய வெற்றியுடைய யுக்தி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது லியோ படத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு முன்னணி ஹீரோவை கெஸ்ட் ரோலுக்கு நடிக்க வைக்கவும் இருக்காரா. ஆனால் லியோ படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் போதே கமலஹாசன் இந்த படத்தில் நடிக்க போறார் அப்படின்ற ஒரு பொருளையும் எழுந்தது. ஆனால் அப்படி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கவில்லை அப்படின்ற செய்தியின் மூலம் உறுதியாச்சு. இப்போது மீண்டுமே அந்த பேச்சு ஸ்டார்ட் ஆகியிருக்க காரணம் இந்த படத்திற்கு கதையை விவாதிக்கும் போது கமலஹாசன் சார மனதில் வைத்துதான் கதையை தயார் செஞ்சும் இருக்காராம். இதனால படக்குள்ள உள்ளவர்கள் பெரிய குழப்பத்திலும் இருக்காங்க. காரணம், எப்படி கமலஹாசன் சார் நடிப்பதற்கான காட்சிகள் லியோ படத்துல இருக்கிறது, ஆனா இப்போது வரைக்குமே அப்படி ஏதும் காட்சிகள் நடக்கவில்லை என்றாலுமே இனிமே அவர் நடிக்க வாய்ப்பு இருக்கலாம், அதையுமே இயக்குனர் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி லியோ படத்துல ஒவ்வொரு நாளுமே புது புது அப்டேட்டுகள் வருவதால படத்துடைய எதிர்பார்ப்பு அதிகரிக்கவும் செய்து அதனால கூட கமல் சாருடைய அப்டேட் குறித்த விஷயங்கள் கடைசியாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு லோகேஷ் முடிவு செஞ்சும் இருக்காரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம காஷ்மீர் ஷூட்ல இருந்து தளபதி அவர்கள் சென்னை திரும்ப இருப்பதாக தகவலுமே வெளியாச்சு. சோ இந்த தகவல் போய் கொண்டிருக்கும் பொழுதே ஏர்போர்ட்ல இருக்கிற வீடியோக்கள் வெளியாகி தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. படத்துடைய ஷூட்டிங் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா, இல்ல தளபதியுடைய ஒரு சில போர்ஷன்களை எடுத்துவிட்டு மீண்டும் எடுப்பாங்களா அப்படின்னு ரசிகர்களுமே குழப்பத்துல இருக்காங்க. சார் ஓகே, இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.